ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டெக்னிக்கல் ஃபுட். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு புது ஏர்ட்ராப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற ஒரு ஏர்ட்ராப்பு. இந்த ஏர்ட்ராப்பில் நம்மளுக்கு வந்து சைன் அப் பண்ணால் சைன் அப் போனஸாக நம்மளுக்கு வந்து 1000 அந்த டோக்கன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு டோக்கன்ஸ் ரேட் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அது என்ன டோக்கன்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். காயின்ஸ் விட் டோக்கன்ஸ் தான் அதோட நேமு. சிஐஎன், அதாவது காயின்ஸ்விட் இந்தியா டோக்கன் சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த டோக்கன் நேம் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கன்ஸ் இப்போ ரேட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காயின்ஸ்விட் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா 0.084129, அதாவது சம்திங் வந்து 0.84 சம்திங் தான் இருக்குது. நம்மளுக்கு சைனப்பாக 2000 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 2000 டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 250 சம்திங் வந்து நம்மளுக்கு வந்து சைனப்பாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க வித்ரால அமௌண்ட்டு. அதுவும் இப்போ வந்து லான்ச் ஆகலை. இப்போதைக்கு வந்து சைனப்பாக நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா யூசர்ஸுமே வந்து யூஸ் பண்ணணும் சொல்லி அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கிவ்அவே மாதிரி வந்து கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து சைன் அப் பண்ணுற எல்லாருக்குமே வந்து 2000 வந்து டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ப்ரொவைட் பண்ணி இப்போ வந்து லான்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே. இப்போ வந்து ஆப்பை வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவரை வந்து எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டேட் சொல்லலை. ஆனால் சைனப்பாக கிடைக்கிற எல்லாருக்குமே வந்து 200 டோக்கன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. எப்படி அந்த அதில் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, அந்த ஏர்ட்ராப்பில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து அந்த 2000 டோக்கன்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோ வைஸில் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போனேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்ட்ராப்பை, நீங்கள் வந்து ஜென்யூனான ஏர்ட்ராப்பை நீங்கள் வந்து இது மூலயமா வந்து தெரிஞ்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ஃபோர் சேனல் இதுவரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானுக்கு அதை நீங்கள் கிளிக் பண்ணி இது போல் ஆன்லைன் செட் பண்ணிங்க அப்படின்னா, இது போல் நம்ம எந்த ஒரு வீடியோஸ் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். நீங்களும் வீடியோஸை இன்ஸ்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் ஃபோர்க்கான ஆஃபீஸில் என்ன டெலிகிராம் சேனல் இருக்குது, இதில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஆஃபர்ஸ், அப்டேட்ஸ், பக்ஸ், ட்ரிக்ஸ், கேம்பெயின் இது போல் எது வந்தாலுமே இன்ஸ்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸை இது மூலியமாக வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே மிஸ், இப்போ வந்து அந்த வெப் அதாவது அந்த ஏர்ட்ராப்பை எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது அப்படின்னு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏர்ட்ராப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். லிங்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இது போல் உங்களுக்கு வந்து க்ரோமில் ஃபஸ்ட்டு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட மெயிலை வந்து என்டர் பண்ணிக்கங்க. உங்கள் மெயில் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்ரி டேர்ம்ஸ் கண்டிஷன் அக்ரி பண்ணிட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லி கொடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கொடுத்துருக்க ஒரு ஏர்ட்ராப்பு. கண்டிப்பாக வந்து நான் நம்பி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ரிஜிஸ்டர் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் மெயிலுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போய் சென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து கன்ஃபார்ம் இமெயில்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸில் இது போல் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஜஸ்ட் லாகின் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் எகைன் வந்து உங்களோட இமெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், லாகின் ஐடி, அதாவது லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாக உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேப்சா, ஜஸ்ட் இது போல் வந்து கேப்சா என்டர் பண்ண சொல்லலாம். ஜஸ்ட் வந்து கேப்சா அப்படி வந்து ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்டாக உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ரீ என்டர் ஆகிரும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், என்டர் ஆனதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. எகைனு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடை இதில் என்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, இது போல் வந்து நிறையா ட்ரேடிங் சம்மந்தமாகலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன பண்ணிங்க அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு வந்து 3 dots இருக்கும். அந்த 3 dots ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இது போல் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனாக யூஸர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இது போல் வந்து ப்ரொஃபைல்னு சொல்லி அன்வெரிஃபைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா, இது போல் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி ஆகணும். கேஒய்சி கண்டிப்பாக எந்த ஒரு ஏர்ட்ராப் வந்தாலும் சரி தான், எந்த ஒரு கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக உள்ள நீங்கள் போனாலுமே கண்டிப்பாக கேஒய்சி இல்லாமல் வந்து நம்மளால் போகவே முடியாது. நீங்கள் கேஒய்சி கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் குள்ள என்டர் ஆகுவீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, பர்சனல் இன்ஃபோ, பர்சனல் இன்ஃபோவில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம நேம்ஸ் அது மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா, நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர், இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, செகண்ட் அட்ரஸ் இன்ஃபோ, அட்ரஸ் இன்ஃபோ பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம கண்ட்ரி அதாவது இந்தியான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சிட்டி, அப்புறம் ஸ்ட்ரீட்டு, ஹவுஸு, அப்பார்ட்மெண்ட்டு, ஜிப்கோடு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட்டு சப்மிட்னு சொல்லி இதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஜிப்கோட்னா போஸ்டல் கோட், அதாவது பின்கோடு தான் ஜிப்கோடு. சப்மிட் சொல்லி அப்படின்னா, நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து டாக்குமெண்ட் இன்ஃபோ, டாக்குமெண்ட் இன்ஃபோன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, இங்கே பாஸ்போர்ட் அல்லது ஐடென்டி கார்டு, அதில் டிரைவிங் லைசன்ஸ், இது மூணில் ஏதாச்சும் நம்ம வந்து அப்லோட் பண்ணாலே போதுமானது. இப்போ நீங்கள் வந்து ஐடென்டி கார்டுனா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆதார் கார்டை கொடுத்துக்கூட நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆதார் கார்டு கொடுத்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன், அதே மாதிரி நீங்களுமே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிங்க, ஐடென்டி கார்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இது போல் வந்து ஆதார் கார்டு ஃபைல் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அட்டாச் ஆட் ஃபைல்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் பக்கம் ஆட் ஃபைல்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துகிட்டு அதே மாதிரி திரும்ப எகைன் வந்து பேக் சைடு எடுத்துகிட்டு ஆட் ஃபைலில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டு டைம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் இன்ஃபோம் சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃபினா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், செல்ஃபியில் வந்து நம்ம வந்து எதை அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுத்த பார்த்தீங்களா இப்போ வந்து டாக்குமெண்ட்டு, அந்த டாக்குமெண்ட்டை ஒரு சைடு நீங்கள் வந்து ஹேண்டில் பிடிச்சிக்கணும். அனதர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காயின் ஸ்பிட், அதாவது காயின் ஸ்பிட் டாட் இட், அதாவது அன்னைக்கு என்னைக்கு நீங்கள் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதோட டேட்டு வித்து உங்களோட சிக்னேச்சர்,
இது எல்லாத்தையும் வந்து தனியாக ஒரு பேப்பரில் எழுதி ரெண்டு ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லுங்கள். நீங்கள் எடுக்காதீங்க, இல்லை நீங்கள் ஒரு செவத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி டைமிங் செட் பண்ணிட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒருத்தவங்களை உங்களை ஃபோட்டோ வந்து எடுக்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்டில் வேணாலும் பிடிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஒத்த சைடு வந்து உங்களோட ஆதார் கார்டு என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணிங்களோ அந்த அதை வந்து மேனுவலாக கையில் வச்சுக்கிட்டு, அனதர் ஒன் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அந்த பேப்பரில் கான்ட்ரிபியூட் டாட்னு சொல்லி கீழே வந்து என்னைக்கு வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்களோ அதோட டேட்டு வித்து உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து இந்த ஆடு ஃபைல்னு சொல்லிடுற ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த ஆடு ஃபைல் செக்ஷனில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பர்சனல் இன்ஃபோ சக்ஸஸ் ஆயிரும், அட்ரஸ் இன்ஃபோ சக்ஸஸ் ஆயிரும், டாக்குமெண்ட் இன்ஃபோ சக்ஸஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் செல்ஃபி ஃபோட்டோவும் சக்ஸஸ் ஆயிரும். இது போல் உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு பேனர் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ டேரெக்டாக நான் வந்து வெப்சைட்டுக்குள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ நான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன், என்ட்ரு ஆகிட்டு இங்கே வந்து சைடில் 3 dots கொடுத்து இங்கே வந்து ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உள்ள என்ட்ரு ஆகுது பாருங்கள், உள்ள என்ட்ரானதுக்கு கீழே எப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது போல் எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து மெயிலுமே வந்து பண்ணிட்டாங்க, மெயிலை உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து எனக்கு வந்து மெயில், கங்க்ராச்சுலேஷன் ஒரு கேஒய்சி ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைட், கங்க்ராச்சுலேஷன் கேஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைட், மேக்ஸ் ஒரு ஃபாலோவர் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 2000 சிஐஎன் டோக்கன்ஸ் வந்து ஏர்ட்ராப் மூலமாக எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. வில் சொல்லி நோட்டிஃபை ஆஃப் அவர் லான்ச் அண்ட் அதர் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸு, நாங்கள் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுறோம், அப்போ நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட்டு கான்ட்ரிபியூட் இந்தியா டீம்னு சொல்லி உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டேரெக்டாக வந்து வெப்சைட்டில் வேறு எப்படி வந்து நம்ம வந்து ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிடைச்ச அந்த 2000 டோக்கன்ஸ் நான் வந்து லைவ் உங்களுக்கு ஷோ பண்ணேன், சைடில் 3 dots ஜஸ்ட் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் சொல்லி ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஷோ பண்ணுவோம், கீழே வேலெட்டு டெபாசிட் வித்ரான்னு சொல்லி 3 options வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காயின்ஸ் டோக்கன்ஸ் வந்து கரன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே எப்படி ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து சிஐஎன் டோக்கன் அதாவது காயின்ஸ்பீட் இந்தியா டோக்கன்ஸில் எனக்கு வந்து பாருங்கள் 2000 காயின்ஸ்பீட் டோக்கன்ஸ் வந்து எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து எனக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மூலியமாக எனக்கு வந்து கிடைச்சது. இதை எப்படி நம்ம வந்து வித்ரால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சைடில் உங்களுக்கு வந்து டெபாசிட் வித்ரான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் வித்ரா ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் என்ன டோக்கன்ஸ் நீங்கள் வந்து இது பண்ணுறான்னு சொல்லி கேட்குறேன். சீன் செலக்ட் பண்ணிட்டு காயின்ஸ்பீட் இந்தியா டோக்கன் சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வித்ரான்னு சொல்லி ஆப்ஷனு அந்த அட்ரஸை அதாவது நம்ம இதை எப்படி வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹார்ட்பீட் அல்லது மற்ற ஒரு இதில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், ஹார்ட்பீட் மாதிரியாக ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், இல்லை ஹார்ட்பீட்லேயே நம்ம எடுத்துக்கலாம். ஹார்ட்பீட்டில் நம்ம வந்து காயின்ஸ்பீட்டை அங்கே வந்து லான்ச் பண்ணிச்சு, அந்த உள்ள டோக்கன்ஸை அந்த அட்ரஸை நம்ம இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் உள்ளதை நம்ம வந்து டேரெக்டாக வித்ரால் எடுத்து அதை டேரெக்டாக பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சிம்பிளான ப்ராசஸ் தான், அதுக்கான வித்ரால் வீடியோமே கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். எப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து லான்ச் ஆகுதோ நான் வந்து டெலிகிராமில் வந்து நோட்டிஃபை பண்ணிடுவேன், நோட்டிஃபை பண்ணுவேன் எப்படி வந்து வித்ரால் பண்ணுறேன் சொல்லி அதுக்கு ஒன்று வீடியோ வந்து என்ட்ரு பண்ணி கொடுத்துருவேன். இதில் நம்ம வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ண மூலமாக 200 டோக்கன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ப்ரொமோஷனுக்கான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்காங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்னா சைடில் 3 dots ஜஸ்ட் கொடுத்துட்டு கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல்னு சொல்லி ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் மொத்தம் வந்து எத்தனை லெவல்ஸ் வந்து கொடுக்காங்க அப்படின்னா லெவல் 5 அது மாதிரி கொடுக்காங்க, மொத்தம் 5 levels வரையும் நம்மளுக்கு வந்து கொடுக்காங்க. என்ன மாதிரி என்னென்ன லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ட்ரேடிங் ரெஃபரன்ஸ் லெவல் அதாவது டோட்டலாக வந்து 5 levels வந்து கொடுக்காங்க. நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டை ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிங்க அப்படின்னா ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 CIN டோக்கன் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணால் 1000 CIN டோக்கன், அவர் யாராச்சும் ரெஃபர் பண்ணாது. செகண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 500 CIN டோக்கன், தேர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 250 டோக்கன், அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 50. இது போல் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்காங்க. எல்லா லெவலுக்கான ஒரு டோக்கன்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து டோட்டலில் வந்து ஆட் ஆகும். இதே நம்ம வந்து வித்ரால் பண்ணிக்கலாம், அந்த ரேட் ஏறும்போது அந்த வெப்சைட் வந்து எப்போ அந்த ஏர்ட்ராப் வந்து லான்ச் ஆகுது அப்போ வந்து நம்ம வந்து வித்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெஃபரல் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ட்ரேடிங் எதுவும் பண்ணாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து போனஸாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 25%, 50%, 10%, 5%, 3%, level 1, level 2, level 3, level 4, level 5 இந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் ட்ரேடிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது மூலயமா நம்மளுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்காங்க. இன்றைக்கி வேணால் ரேட் வந்து டவுனாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இந்த ஏர்ட்ராப் எப்போ லான்ச் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக வந்து ரேட் ஏற சான்சஸ் இருக்குது. ஏன்னா கிரிப்டோ கரன்சியை பற்றி யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எப்போ வேணால் எது வேணால் டக்குன்னு ஏறும். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணால் இது வந்து சான்சஸ் இருக்குது, அதிகமாகவே ஏற சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இப்போ வந்து லான்ச் ஆக போகுது, அதனால் இது ஆல்ரெடி யூரோப்பில் ஒரு பெரிய ஒரு ஏர்ட்ராப் தான், இப்போ இந்தியாவில் வந்து டைப் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ வந்து ரேட்டு டவுனாக இருந்தாலுமே இங்கே இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் ரேட்டு வந்து பீக்கில் போக கூட சான்சஸ் இருக்குது. இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி எல்லாருமே வந்து கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது வந்து சேல் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறையா ஏர்னிங்ஸ் டிக்ஸு ட்ரிப்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.